ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் இஃப்தார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி இஃப்தாருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சிடலாம். உங்களுக்கு இஃப்தாருக்கு இன்றைக்கி என்ன செய்யறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கா, யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய இஃப்தார் ரெசிபி ஏற்கனவே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் பார்த்து செய்யுங்க. இன்றைக்கி நான் வித்தியாசமான ஒரு புது ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போது அரை கிலோ இறால் எடுத்துருக்கேன். அதை கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். சின்ன இறாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துடலாம். இது கொஞ்சம் பெரிய இறாலுங்கிறதுனால இதை கட் பண்ணி சேர்த்தா தான் நம்ம உள்ளே வைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண இறால்லாம் எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு ஒரு மண் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இறாலையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இறால் கருகிடக்கூடாது, நல்லா இதில் எண்ணெயிலே வதங்கி வரணும். இப்போ இறால் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சள் தூள் மிளகுத்தூள் சேர்க்கறதுனால இறாலோட ஸ்மெல் அதிகமாக வராது, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், அடி பிடிச்சிட வேண்டாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இறால் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வறுத்தறால் ஓரமாகிட்டு வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும், ஆறட்டும். இப்போது ஒரு பாக்கெட் ஜம்போ ப்ளேட் எடுத்துருக்கேன். இதை ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓரங்களும் வேஸ்ட் ஆகாதுங்க. இதையும் நம்ம பவுடர் பண்ணி பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரங்கள்லாம் எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குறகுறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். அது கூட அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், கால் டீஸ்பூன் உப்பு. உங்களுக்கு உப்பு எந்த அளவு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்சு பசும்பால் அது ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். நம்ம வறுத்து வச்ச இறால்லாம் நல்லா ஆறி வந்துடுச்சு. இது கூட கொஞ்சம் சீஸ் துருவி சேர்த்துக்கிறேன். சீஸ் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. சூடோடு நம்ம சீஸ் சேர்த்தோம்னா மெல்ட் ஆகிடும். அதனால் ஆறுனதுக்கப்புறம் சீஸை சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது பிரெட் ஸ்லைஸ் ஒன்று எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா ரொம்ப லேசாகவே வந்துடும். இப்போ இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க இறால் இது கூட சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இப்போது இதை ரோல் பண்ணிடலாம். கொஞ்சம் இறுகமாக பிடிச்சி இந்த ஓரத்துலேருந்து இந்த மாதிரி பிடிச்ச மாதிரியே ரெண்டு கையிலையும் இப்படி ரோல் பண்ணிடுங்க. இப்போ ரோல் பண்ணியாச்சு. இதை நம்ம முட்டையை அடித்து வச்சுருக்கோம்ல அதில் டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிடும். நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகி வரணும். இப்போ எல்லா பக்கமும் கோட்டாகி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸ்லாம் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போது இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். பாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரெட்டெல்லாம் ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிட வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயும் வச்சிட வேண்டாம். லோவில் வச்சிங்கன்னா பிரெட்டில் வந்து ஆயில் குடிச்சிடும், ஹையில் வச்சிங்கன்னா கருகிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வர வரையும் திருப்பி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததும் இது ஆயில் வடித்து எடுத்துடலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டேன். பாருங்கள், ஒரு சைடு நல்லா ரெட் கலரில் வந்துடுச்சு, பின்னாடி வேகாமல் இருக்கும். நல்லா ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இப்போ இது ஆயில் வடித்து ஒவ்வொரு பிரெட்ரோலாக எடுத்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இஃப்தாருக்கு இந்த மாதிரி பிரெட் ரோல்ஸ் ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது. உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே போல் எக் ரோல், சிக்கன் ரோல் ரெசிபியெல்லாம் இஃப்தார் ரெசிபி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க.